நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழகே அழகே. நான் உங்கள் ப்ரீத்தி சுரேஷ் வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ட்ரெண்ட்ஸ் யூனிசெக்ஸ் ஹேர் அண்ட் ஸ்டைல் சலூன் வந்திருக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்காக ஒரு சூப்பரான சர்வீஸ் தரப்போகிறேன்னு சொல்லி நம்ம ஸ்டைலிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சர்வீஸ் என்னன்னு அது எப்படி இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக மோனோக்ரோம் மேக்கப் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மேக்கப்புக்கு என்ன ஹேர்டூ நல்லா இருக்கும் அப்படின்ற டவுட் நம்ம எல்லாருக்குமே இருந்ததால் இன்றைக்கி எபிசோடில் அதுக்கான ஹேர்டூ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்டைலிஸ்ட் ரெண்டு பேருமே ரெடியாக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். ஸோ ஹாய். ஹாய். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஹேர் ஸ்டைல்? நேற்று சொல்லியிருந்தோம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஐஸு சீக்ஸு லிப்ஸு ஒரே கலர் கொடுக்க போகிறோம். அதுக்கான ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பீச் கலர் தான் எடுத்திருக்காங்க. எப்போவுமே ஈவினிங் ஃபங்க்ஷன் பார்ட்டி ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம பன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பன்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரொமான்டிக் மெஸ்ஸி அப்டூ பார்க்கலான்றதுனால இப்போ புதுசாக ட்ரை பண்ண போகிறோம் நம்ம. ஓகே. ஸோ ஒரு புது ஹேர் ஸ்டைல் கொடுக்க போகிறாங்க. பொதுவாகவே நம்ம வந்து பார்ட்டி இந்த மாதிரி எங்கேயா ஃபங்க்ஷன்ஸ் வெளில போனீங்கன்னா பொண்ணுங்க வந்து டேட் போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஹேர் ஸ்டைலில் தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒவ்வொரு இடத்துல வந்து எல்லாருமே இவங்க பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். ஸ்டார்ட். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்டூ பண்ணுறது முன்னாடி ஃபோர் பார்ட்டிஷன் எடுக்கணும். எதுக்கு ஃபோர் பார்ட்டிஷன் எடுக்கிறோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வரும்ன்றதுக்கோசம் தான் ஃபோர் பார்ட்டிஷன் எடுக்கணும். ஓகே தபு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நாலு பார்ட்டிஷனாக எடுத்தாச்சு, பட் அதில் ஒரு குட்டி பார்ட்டிஷன் மாதிரி எடுத்திருக்காங்க, எதனால? அவங்க ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டாங்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை கழிச்சு விட்டு தான் பண்ண போகிறோம். அந்த ஹீட் பண்ணும்போது என்னாகனா ஹேர் வந்து இன்னும் ட்ரை ஆகும். அந்த ட்ரை ஆகாமல் இருக்க வந்து லிஸ் கண்ட்ரோல் க்ரீம் யூஸ் பண்ணுறோம். இந்த லிஸ் கண்ட்ரோல் க்ரீம் எதுக்குன்னா உங்களுக்கு ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்ண ப்ளஸ் ஃப்ரீசினஸ் கண்ட்ரோல் பண்ண. ஓகே. ஸோ வந்து அந்த ஹீட் ப்ரொடக்ஷன் மாதிரி இது. ஆமாம். இப்போ நார்மலாகவே நீங்கள் வீட்டில் ஐனிங் பண்ணிங்கனாலும் வந்து இந்த ஹீட் ப்ரொடக்ஷன் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ எஸ், இவங்க சொல்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கணும், ஸ்டைலில் இருக்கணுன்றதுக்காக வந்து நிறைய வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தலைக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹேர் பிரேக்கேஜ் ஆகுது, நிறைய விதமான ஹேர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதனால தான் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். இவங்க சொன்ன மாதிரி இந்த ஹீட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா ஹேரையும் அப்ளை பண்ணலாம். ஆமாம். சொன்ன மாதிரி வந்து நிறைய பார்ட்டிஷன் எடுத்து நிறைய டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ பார்க்கும் போதே கொஞ்சம் வால்யூம் நிறைய இருக்க மாதிரியே இருக்கு, இந்த கம்மி கரெக்டாக தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்னீங்க ரொமான்டிக் மெஸ்ஸி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இது என்ன அக்கேஷனுக்கு போகும் இந்த ஹேர் ஸ்டைல்? பார்ட்டி, கெட் டுகெதர், அதுக்கப்புறம் ரிசப்ஷன், அது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சங்கீத் வெட்டிங்லேயே எல்லாம் ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம். வெட்டிங், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருந்தாலும் கெட் டுகெதர் கூட நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை பார்க்கும் போதே இந்த ஒரு செலிபிரிட்டி லுக் கொடுக்குது இல்லையா? ஆமாம். ஸோ ஏதாவது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறதா இருக்கும், இல்லை ரெட் கார்பெட் எதுனாலும் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டாங்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா டாங்ஸ் நல்லாயிருக்கும், நல்லா வால்யூமாக இருக்கும்ன்றதுனால டாங்ஸ் வந்து மேபி எல்லாருமே பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ஹேர் ஸ்டைல் வேறு. ஸோ அதுலேயே வந்து க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே. நம்ம இப்போ ஸ்ப்ரே அடிக்கிறோம். பாதி டாங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறோம்னா அந்த டாங்ஸ் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கோசம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இருக்கோம். ஓகே. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே. ஆமாம், செட்டிங் ஸ்ப்ரே. எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் நம்ம அந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதனால கலையாமல் வந்து அப்படியே இருக்கும். ஆமாம். ஓகே. ஸோ டாங்ஸ் வந்து ஃபுல்லாக பண்ணியாச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? டாங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெஸ்ஸி லுக் ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல, மெஸ்ஸி லுக் வேணும்னு சொல்லி. அதனால மெஸ்ஸி லுக்காக என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணியாச்சு, ஸ்ப்ரே போடுறாங்க. இந்த ஸ்ப்ரே எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே போட்டோம். அந்த ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு வந்து டாங்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்ப்ரே வந்து ஷைன் கொடுக்குறதுக்கு. ஓகே. ஸோ அந்த ஹேர் வந்து பக்கம் வந்து ஒரு ஷைனி லுக் இருக்கிறதுக்கு வந்து. ஆமாம். தப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மெஸ்ஸி லுக்கும் கொடுத்துட்டீங்க, வால்யூம் இருக்கிற மாதிரி பேக்ஹோமும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹேர்டும் அந்த மெஸ்ஸி லுக்கானு சொல்லியிருந்தோம்ல, அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம. நீங்களே
கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இவங்களை மாதிரி நீங்களும் ப்ரீட்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக க்ரீன் ட்ரெண்ட்ஸ் வாங்க. இவங்களை மாதிரி உங்களுக்கும் வந்து போட்டு விடுவாங்க, நீங்களும் அழகாக இருப்பீங்க. அண்ட் இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு, தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஷோவில் வரப்போகிறது ஒரு குட்டி பிரேக்.